ஏ டு ஜெட் எவ்ரிடே நியர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் நடத்திங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நியர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்மொழி செடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நீர்முள்ளி செடியானது வேர் தண்டு இலை அப்புறம் வந்து விதை இது அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தது இந்த நீர்மூழி செடியானது வாய்க்கால் சிற்றோடைகள் நீர் பாசனம் உள்ள இடங்களில் தானாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம் ஆகும் இந்த செடியினுடைய விதைகள் வந்து பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக திகழ்கிறது ஆண்டு போன உடலுக்கு வந்து நீர் சத்தை தருவதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது உடலில் தேங்கி இருக்கும் நச்சு நீரை வெளியேற்றுவதற்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்தாகும் சில பெண்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த வயதுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய உடல் உடலானது இருக்காது பட்டது வயது அதிகமாக இருந்தாலும் அவங்க பார்ப்ப பார்க்குறதுக்கு வந்து உடல் மெலிந்து போயும் தோள்கள் வெளுத்து போயும் அதப்பட்டது எலும்புகள் ஒட்டி ரொம்ப நரஞ்சி போய் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்படுறதுனால அது மாதிரி வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இரத்த சோகையால் அவதிப்பட்டு வரும் பெண்கள் வந்து என்ன செய்யலைன்னா இந்த நீர்மில்லி விதைகளை வந்து நீரில் இட்டு நல்லா அதை சுத்தம் பண்ணி அதை நன்றாக காய்ச்சி அந்த நீரை வடிகட்டி தினமும் காலை மாலை இரு வேளை வந்து ஒரு நூறு மில்லி அளவு குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இரத்த சோகையானது மிக விரைவில் குணமாவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இரத்தத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு என்ற குறைந்தபட்ச அளவிலும் பெண்களுக்கு வந்து பனிரெண்டு என்ற குறைந்தபட்ச அளவிலும் ஹீமோகுளோபினாவது இருக்க வேண்டும் இந்த அளவை விட குறைவாக இருக்கும்போது உடல் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மாதிரி இந்த குறைவான ஹீமோகுளோபின் உள்ளவங்க வந்து இந்த இரும்புச்சத்து நிறந்த உணவுப் பொருள்களை வந்து அதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும் உதாரணமாக அகத்திக்கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை சுண்டை மற்றும் பாகக்காய் இவற்றை வந்து அவங்க உணவில் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த நீர்மொழி விதைகளை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வைட்டமின் இ வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இரும்புச்சத்து நீர்ச்சத்து புரதம் போன்றவையும் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு நீடித்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் அது மாதிரி இந்த நீடித்த வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்படுறவங்க என்ன பண்ணாங்கன்னால் இந்த அரை தேக்கரண்டி அளவு இந்த நீர்மள்ளி விதையை எடுத்து அதை வந்து நல்லா பொடி செஞ்சு ஒரு இரநூறு மில்லி அளவு மோர் எடுத்து அந்த மோரில் வந்து இதை கொஞ்சம் கலந்து தினமும் காலை மாலை இருவேளை குடிக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த நீண்ட வயிற்றுப்போக்கானது உடனடியாக குணமாகறதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நீர்மள்ளி விதையானது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் சூற்றால் வரக்கூடிய நோய்களை வந்து இது போக்குவதற்கு சிறந்த மருந்தாக திகழ்கிறது சிறுநீரக தொற்றுகள் மற்றும் சிறுநீரக கல்லடைப்பு இது மாதிரி ஏற்படுத்தினா அந்த சிறுநீரக கல்லடைப்பிலிருந்து அந்த கற்களை வெளியேற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது உடலுக்கு வந்து சக்தியை அளிக்கக்கூடிய மருந்துகளிலும் தாய்ப்பாலை அதிகமாக சுரக்க செய்யும் மருந்துகளிலும் இந்த நீர்மழி விதையை சேர்க்கப்படுகிறது விதை மட்டுமின்றி அதான்பட்டது இலை வேர் மற்றும் தண்டு அனைத்துமே இந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடியாக திகழ்கிறது சர்க்கரையினுடைய அளவை வந்து நமது கட்டுக்குள் கொண்டு வரதற்கு இந்த நீர்மொழி விதையானது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது என்ன என்னென்னு இந்த சாதாரணமாக இந்த கேப்பாரற்று முளைத்து கிடைக்கும் நீர்மொழி மூலிகை செடியிலிருந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு ஏன்னா இருக்கலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்